பஞ்சாங்க கணித கலாமணி டாக்டர் எம்பி நரநாராயணன் துல்லியமாக கணித்த சோபகிருது வருஷத்திய ஸ்ரீனிவாச பஞ்சாங்கம். ஒவ்வொருவர் வீட்டிலும் இருக்க வேண்டிய முக்கிய புத்தகம் இது. ஒவ்வொரு விரத நாட்கள், சந்திராஷ்டம தினங்கள், இயற்கை நிகழ்வுகளை கூட துல்லியமாக கணித்துள்ள பஞ்சாங்கம் இது. விலை ரூபாய் 250, கொரியர் செலவு உட்பட. இன்றே ஆர்டர் செய்து பயன்பெறுக. உலகெங்கும் வாழும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். 2023 ஜனவரி மாதத்திற்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை பார்த்துடலாம். இந்த மாதம் தொடங்கும் போது மேஷராசியில் ராகு, ரிஷபராசியில் செவ்வாய், வக்ரநிலையில் துளாராசியில் கேது, தனுசு ராசியில் சூரியன் புதன், மகர ராசியில் சுக்கரன் சனி, மீன ராசியில் குரு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதம் 8ஆம் தேதி புத பகவானுடைய வக்ர நிலைமை முடிவடைந்து நேர்பாதையில் பயணிக்கிறார். 13ஆம் தேதி செவ்வாய் பகவானுடைய வக்ர நிலைமையானது முடிந்து நேர்பாதையில் பயணிக்கிறார். 15ஆம் தேதி சூரிய பகவான் மகர ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். அன்றைக்கு தான் தை மாதம் முதல் தேதி பொங்கல் திருநாள். 23ஆம் தேதி சுக்கர பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு மாற்றம் பெறுகிறார். மற்ற கிரகங்களுடைய நிலவரத்தில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை சந்திரனை தவிர. நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி, மதி, கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். இரத்தக்காரகன், யுத்தகாரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களை, பொதுவாக இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த மட்டில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். குரு பகவானுடைய பார்வையும் உங்கள் ராசிக்கு கிடைக்கிறது. பொதுவாக ஒரு ராசியினுடைய அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கும்போது தடைகள் எல்லாத்தையுமே தகர்க்கக்கூடிய ஒரு திறன், திறமை உங்களுக்கு வந்து சேரும். இந்த மாதத்தில் மிதுன ராசிக்கும் விருச்சிக ராசிக்கு மட்டும்தான் இந்த அமைப்பு அமைஞ்சிருக்கு. மிதுன ராசிக்கு ராசிநாதன் புத பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கார். அதுக்கடுத்தது விருச்சிக ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார். வக்ர நிவர்த்தி அடைகிறார் 13ஆம் தேதி. அவருடைய பார்வை உங்கள் ராசி தனவாக்கு குடும்பஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்தின் மீது படுகிறது. ராசியில் என்னதான் ராசிநாதனாக இருந்தாலும் செவ்வாயினுடைய பார்வை படும்போது சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். இரத்த காரகனவர், மங்கள காரகனவர், அதனால தான் செவ்வாய்க்கிழமையை மங்கள்வார் அப்படின்னு சொல்லி நமக்கு வடநாட்டில் அழைப்பாங்க. இப்போ மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும். முக்கியமாக திருமணம் சம்பந்தமான தடைகள் எல்லாமே நீங்க பெறுவீர்கள். நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த நலிந்த நிலை நீங்கப் பெறுவீர்கள். சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் அனைத்தும் மீண்டும் வேகம் பெறும். பல விஷயங்களிலும் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகும். குடும்பத்தில் இருந்து வந்த பிணக்குகள் விலகி நல்ல ஒரு இணக்கமான சூழல் உருவாகும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். பெரியோர்களுடன் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்கப் பெறுவீர்கள். பொதுவாக இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். தைரிய ஸ்தானத்தில் விரையாதிபதி, சப்தமாதிபதி சுக்கர பகவான் சனியோடு இணைந்து பயணம் பண்ணிட்டுருக்கார். பயணத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலகும். விசா சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும். மனதிற்குள் புதிய உத்வேகம், புதிய உற்சாகம் உண்டாகும்.
கல்வி சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் நிச்சயமான முறையில் கிடைக்கும். பல விதத்திலும் யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும். தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் செவ்வாயை தொழில் ஸ்தானத்தை பார்த்துடுறார். இப்போ தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்துமே விலகும். புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆட்சி அதிகாரமிக்க பதவிகளில் இருப்பவர்களுடன் தொடர்பு, அவர்களால் ஆதாயத்தினை நீங்கள் அடைவீர்கள், பெறுவீர்கள். முழு முயற்சியுடன் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு நீங்கள் செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தினருடைய நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். எந்த முயற்சியும் தங்கு தடங்கள் இல்லாமல், எந்த விஷயமும் தங்கு தடங்கள் இல்லாமல் உங்களுக்கு நடைபெறும். சேமிக்கும் பழக்கம் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் எந்த விதமான குறைவும் இருக்காது. உத்தியோகத்தினருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது. அது மாதிரி நிறைய தர்ம காரியங்கள் செய்தல், புண்ணிய நதிகளில் நீராடுதல், புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு போயிட்டு வர்றது, அதுவும் இந்த மாதத்தில் கண்டிப்பான முறையில் நடைபெறும். பொதுவாகவே கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசிகளில் பிறந்தவாளுக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அவள் ஜாதகத்தில் பொதுவாகவே உண்டு. இப்போ இந்த மாதத்தில் அதற்கான முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். பொதுவாக இந்த மாதத்தை நம்ம எடுத்தணும் அப்படின்னா, பெண்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். அரசியல் துறையினரை பொறுத்தவரை ஆட்சி அதிகாரமிக்க பதவிகள் உங்களை தேடி வரும். கலைத்துறையினருக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகும். மனதிற்குள் புதிய உத்வேகம், புதிய உற்சாகம் உண்டாகும். பொதுவாக இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும், பொருளாதாரம் மேம்படும், குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும், குடும்பத்தில் மனமகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். வீடு மண்மனை சார்ந்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். தொழில் சார்ந்த, உத்தியோகம் சார்ந்த சுபவிரய செலவுகள் ஏற்படும். உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கப்பெறுவீர்கள். இந்த மாதத்தை பொறுத்த மட்டில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். தினசரி முருகன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். கந்த சஷ்டி கவசம் சொல்லலாம், கேட்கலாம். பக்கத்தில் ஏதாவது முருகன் ஆலயத்திற்கு இருந்தால் போயிட்டு வரலாம். செவ்வரளி மலர் சமர்ப்பிக்கலாம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. சந்திராஷ்டம தினங்கள் 5, 6, 7. அதிர்ஷ்டமான தினங்கள் 22, 23, 24. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு மேலதிக விவரங்கள் தேவைப்பட்டதுன்னா இந்த கீழ்காணக்கூடிய மொபைல் நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இதில் நாம் கொடுத்துருக்கிறது ஒரு பொதுவான பலாபலன்கள் தான். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.